ஜி கிரியேஷன் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எண்களின் ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோ பதிவில் ஏழாம் எண்காரர்களுக்குரிய நோய்கள் என்ன என்று பார்க்க போகிறோம். அதாவது ஏழாம் எண்ணில் பிறந்தவர்கள் 7, 16, 25 இந்த மூன்று எண்களிலும் பிறந்தவர்கள் ஏழாம் எண்ணின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள். அப்படி இந்த ஏழாம் எண் என்ன செய்யும், என்ன மாதிரியான நோய்களை வாழ்க்கையில் உங்களுக்கு வரவழைக்கும் என்று பார்த்தோமானால், ஏழாம் என்ற எண் கேதுவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது. கேதுவை பற்றி உங்களுக்கு நன்கு தெரியும். பாம்பு தலையும் மனித உடலும் உடைய ஒரு கிரகம்தான் கேது. இந்த ஏழாம் எண்காரர்களுக்கு அடிக்கடி மனக்கவலைகளும் மனச்சோர்வும் இவர்களை அதிகமாக பாதிக்கும். நீங்கள் எந்த வயதையுடையவர்களாக இருந்தாலும் சரி, அந்த வயதிற்கு ஏற்ற மாதிரியான மனக்கவலைகளும் மனச்சோர்வும் உங்களுக்கு மற்ற நபர்களில் உள்ளவர்களை காட்டிலும் அதிகமாக உங்களுக்கு அடிக்கடி ஏற்படும். அதேபோல் ஒரு சிறு விஷயத்திற்கு கூட கவலைப்படக்கூடிய ஒரு மனதை சொந்தமாக உடையவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். இந்த அடிப்படை குணத்தை நீங்கள் மாற்றிக்கொண்டீர்கள் என்றாலே மிகவும் சுறுசுறுப்பான ஒரு மனிதராக நீங்கள் மாறிவிடக்கூடும். அதேபோல் மலச்சிக்கல் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். தோல் வியாதிகள், உங்களுக்கு வந்து இந்த தோல் வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். தோல் வியாதிகள் என்பது எல்லோருக்கும் அடிப்படையில் ஒரு காலகட்டத்தில், அதாவது வெயிலின் தாக்கம் அதிகமுள்ள ஒரு காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட, கேதுவின் தாக்கத்தில் உள்ள ஏழாம் எண்ணிற்குரியவர்களுக்கு இது அதிகமாக ஏற்படும். அந்த தோல் வியாதிக்கு நீங்கள் முறையாக மருத்துவம் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கும் தள்ளப்படக்கூடும். தாகத்தினால் அதிகம் பாதிக்கப்படக்கூடியவர்களும் இந்த ஏழாம் எண்ணுக்குரியவர்கள் தான். அவர்களுடைய உடம்பில் அந்த தண்ணி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அளவுக்கு அதிகமான தண்ணீரை நீங்கள் பருக வேண்டும். அதேபோல் நீர் சத்து அதிகமுள்ள பழங்களை அதிகமாக சாப்பிட வேண்டும். நீர் சத்து எந்த பழத்தில் எல்லாம் இருக்கிறது என்று பார்த்தோமானால், பேரிக்காய், தர்பூசணி இந்த இரண்டு பழங்களையும் நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். அதேபோல் வெயில் காலங்களில் நீங்கள் உடம்பில் கட்டியோ கொப்புளமோ வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தோல் நோய் அதிகம் தாக்கும் என்ற நிலையில் இருப்பவர்களாக நீங்கள் இருப்பதால் இதிலெல்லாம் சற்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக ஒன்று சொல்கிறோம், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மண்பாத்திரங்களில் சமைத்து சாப்பிட்டீர்கள் என்றால் உங்களுக்கு எந்த வியாதியுமே வராது. அதேபோல் ஒரு மண் குடத்தில் தண்ணீரை ஊற்றி வைத்து அதை குடித்தீர்கள் என்றாலும் உங்களுக்கு எந்த வியாதியும் வராது. இந்த நீர் தாகத்தினால் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைமை உங்களுக்கு வராது. மற்றபடி மிகப்பெரிய வியாதிகள் எதுவும் உங்களை தாக்காது. இந்த 2-3 விஷயங்களை மட்டும் நீங்கள் சரி பண்ணி கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட ஆரோக்கியமான உடலும் அமைதியான மனமும் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். 7 நம்பரில் உள்ள உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்ள ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடன் எப்பொழுதும் இணைந்து செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.